ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1986 கெட்டவன் அராக்கமியா கிராண்ட் அப்படின்றவங்க விளையாடப்பட்ட கேம் வந்து எடுத்தது தான். இதுல வந்து ஒயிட் டு பிளே ஒயிட் வந்து எக்ஸாக்டா மேட் இன் ஃபோர்ல இந்த கேமை வந்து பினிஷ் பண்ண போறாரு. அது எப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குயின் D6 செக் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. குயின் D6 அப்புறமா இப்ப கிங் டெக்ஸ் நைட் தான் பிளே பண்ணி ஆகணும். கிங் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல பிஷப் E3 செக் வருது. பிஷப் E3 செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து B5 தான் வந்தாகணும். கிங்குக்கு வேற எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கிடையாது. ஸோ கிங் B5க்கு அப்புறமா இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான விஷயம். இப்ப நம்ம தேர்ட் மூவ் பிளே பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஃபோர்த் மூவ்ல நம்ம வந்து கிங்க செக்மேட் பண்ண போறோம். இந்த இடத்துல B3 புஷ் பண்றாரு. ஸோ B3 பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டான மூவ். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல A4 பிளே பண்ணி செக்மேட் பண்ண போறோம். இந்த இடத்துல சப்போஸ் கேர்லெஸ்ஸா வேற ஏதாவது மூவ் பிளே பண்ணிட்டாங்கன்னா A4 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த A4 செக்மேட் தடுக்கிறதுக்காக பிளாக் வந்து A4 பிளே பண்றாரு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல குயின் C5 பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான செக்மேட். எனிவே நம்ம வந்து ஃபோர் மூவ்ஸ்ல வந்து மேட் பண்ணிட்டோம்.